வாழ்க்க கடவுளால் எழுதப்பட்டதுன்னு எங்கப்பா அடிக்கடி என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பார். சிவா அபர்ணா லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், இவங்க ரெண்டு பேரும் இறந்து போகும்போது மொத்தம் இறந்தது ரெண்டு உயிரில் மூணு உயிர். எஸ், ஷி வாஸ் ப்ரெக்னெண்ட். போலீஸ் சில பேர் மேலே சந்தேகப்படுறாங்க. இது காசி, எங்கள் அண்ணன் ஸ்டோரி ரைட்டர். இது ஃபாதர் ஜார்ஜ், எங்கள் குரு. இது அபர்ணாவோட அப்பா அம்மா. இது நான். இன்றைக்கி நான் எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிக்கும்போது, ஒன்று, அவங்க கில்லரை கண்டுபிடிச்சிருக்கணும், இல்லை கேஸை க்ளோஸ் பண்ணியிருக்கணும். இவங்க எல்லாத்தையும் சந்தேகப்படுறதுக்கு காரணம், மொத்தம் அபர்ணா சிவா இருந்த வீட்டில் நாலு சிசிடிவி, அதில் மூணு ஒர்க் ஆகுது, மூணுலேயும் கில்லர் யாருன்னு தெரியல. மிச்சம் இருக்கிற ஒரு சிசிடிவி ரொம்ப நாளாக ஒர்க் ஆகுறது இல்லைன்னு சிவாவை முன்னாடி வாக்குமூலம் கொடுத்துருக்கான். அப்போ கில்லர் ரோட் வெளியில் வந்திருந்தால் சிசிடிவியில் கண்டிப்பாக மாட்டியிருப்பான். அவன் ஃபாரஸ்ட் வெளியில் தான் வந்திருக்கான். இவங்க மூணு பேத்துக்கும் பொதுவாக இருக்கிற ஒரு விஷயம், ஃபாரஸ்ட் அந்த காட்டு வெளியில் யாரோ வந்திருக்காங்க. போலீஸ்க்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம், சிசிடிவியில் எந்த ஒரு கொலையாளியும் மாட்டல. அடுத்த விஷயம், இது ஒரு கொலையாக இருந்துச்சு அப்படின்னா கொலைக்கார ஏன் இவங்க வீட்டில் இருந்து எந்த ஒரு பொருளுமே எடுத்துகிட்டு போகல? அவனோட மோட்டிவ் என்னவாக இருக்கும்? அவன் எதுக்காக கொலை பண்ணணும், ஏன் கொலை பண்ணணும்? இன்றைக்கி போலீஸ் கண்டுபிடிப்பாங்களா தெரில. அப்புறம் என் பேர் சொல்ல மாட்டேன்ட்டேன். என் பேர் எங்களை பற்றி சொல்லணும்னா, என் வீட்டில் நான் ஃபாதர், அப்புறம் நான் வளர்த்துற ஒரு பூனைக்குட்டி, அந்த பூனைக்குட்டி பேர் எலி, ரொம்ப அழகாக இருக்கும். இன்றைக்கி அந்த கேஸ் விஷயமாக போலீஸ் என்னை கூட்டு போய் விசாரிக்க போகிறாங்க. அபர்ணா சிவா இறந்து போன அந்த கேஸ் விஷயமாக இன்றைக்கி என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. அபர்ணா இறந்து போனது கொலையான்னு சொல்லி சந்தேகப்படுறாங்க. தம்பி, இன்னைக்கு இன்வெஸ்டிகேஷன் இருக்கு, ஐயா கூட்டுற சொன்னார்ப்பா. வா. வந்துடுறேன் சார், வந்துடுறேன் சார். ஆனால் இப்போதைக்கு போலீஸுக்கு தெரிஞ்ச வரைக்கும் மெழுகுபத்தி எடுக்க போனாங்க, கீழே ஆயில் பாட்டில் சிந்திரிஞ்சு இருட்டில் அவங்க கால் தெரியாமல் வச்சு அதில் கீழே விழுந்து இறந்துட்டாங்கன்னு தான் போலீஸ் இது வரைக்கும் நம்புகிறாங்க. ஏன்ப்பா, சொல்ல வேண்டிய விஷயம் ஏதாச்சும் மறந்துட்டியா? இல்லை இல்லை, இது மறக்கலை சார். ஒரு டூ மினிட்ஸ் கீழே வெயிட் பண்ணுறீங்களா? நான் வந்துடுறேன். ஓகேப்பா, நான் கீழே வெயிட் பண்ணுறேன், சீக்கிரம் கிளம்பி வா. சிவா சூசைட் பண்ணது சோகத்தில் சூசைட் பண்ணனா, இல்லை ஏதாச்சும் வற்புறுத்தி அவங்ககிட்டருந்து ஏதாச்சும் எடுக்கணும்னு நினச்சாங்களான்னு போலீஸ் சந்தேகப்படுறாங்க. இப்போதைக்கு கேஸ் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஆனால் இதில் கொலையாளி ஒரு பங்காக இருக்கலான்னு அவங்க சந்தேகப்படுறாங்க. அண்ணையா, பையனை கூட்டிகிட்டு வந்துட்டியா? இந்த பையன் தானா சார்? தம்பி, எதுக்கும் பயப்படாத, உனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்லு. பயப்படுறியா சொல்லுப்பா. பயம் இல்லை, பயப்படுறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். கரெக்டாக கரெக்டாக சொல்லிடுவோம் சார். சார், அண்ணாவை பார்க்கலாமா சார்? ஒரு டைம் பார்த்துட்டு விட்டா சார். நீ சொல்கிறத வச்சு தான் உங்கள் அண்ணன் கொலை பண்ணானா இல்லையாங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் சார். நான் சொல்கிறேன் சார், என்ன நடந்துச்சு எல்லாம் நான் சொல்கிறேன் சார். ஒரு ஒரு மூணு நாலு மாதம் இருக்கும் சார். ரொம்ப நாள் கழிச்சு என் அண்ணன் கதை எழுத ஆரம்பித்தான் சார். கடவுள் இந்த உலகத்தில் பல விஷயத்தை கவரும்படி படைச்சிருக்கான். குறிப்பாக சொல்லணுன்னா, குடி, பணம், அழகு, சிரிப்பு, இசை, அன்பு, இதெல்லாம் தாண்டி அவன் நமக்கு கொடுத்த வரம்தான் எழுத்தும் படிப்பும். ஒரு புஸ்தகத்தை நீ படிக்கிறன்னா பல பிரபஞ்சத்தில் வாழ முடியும். அதுவே நீ ஒரு புஸ்தகத்தை எழுதுனா
யாருக்கு தெரியும் நம்ம இப்போ வாழ்கிற வாழ்க்கையை ஒருவன் எழுதின எழுத்தாக கூட இருக்கலாம். அப்படி எழுத்தாளன் எழுதிய எழுத்தில் நான் ஒரு எழுத்தாளன். இன்னைக்கு கதை சொல்ல ஒரு ஸ்கூலுக்கு போனோம். சத்தம் ரொம்ப அழகாக இருந்துச்சு, காதில் கேட்டுச்சு. அந்த சத்தத்தில் தான் நான் ஸ்டிக்கை கீழே போட்டுட்டேன். கீழே விழுந்துட்டியா? அப்போ யாரும் உன்னை எழுப்பி விட்டா? மூணு ஓசை மட்டும் பிஞ்சு சத்தம். என்னை தூக்கி விட்டு என் ஸ்டிக்கை எடுத்து எனக்கு கொடுத்துட்டான். ஆமாம், சொல்ல மறந்துட்டேன். என் பிளைண்ட் ஆர்கனைசேஷனில் இதோட 10 வருஷம் ஆச்சாமா. நாங்கள் காலேஜ், ஸ்கூல், ஆஃபீஸ் அப்படின்னு நிறைய பேருக்கு கதை சொல்லி வாழ்க்கையை மாத்திருக்கோம்னு ஃபாதர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஃபாதர் சொன்னார், ரொம்ப சந்தோஷமாக சொன்னார், நான் சின்ன வயசில் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் கடவுள் கொடுத்து வரந்தான். அப்புறம் நான் சிவா, ஒரே நிமிஷம் கரண்ட் போயிடுச்சு. கொஞ்ச நாளைக்கு அவங்க ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டான். ஃபாதருக்கு தெரியும் அவன் கதை எழுத ஆரம்பிச்சேன்னா இப்படி தான் பண்ணுவான்னு, அதனால் அவரும் இதை கண்டுக்கல. கொஞ்ச நாள் கழிச்சு அவர் கால் பண்ணி பார்த்தாரு. கொஞ்ச நாள் இல்லை சார், ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணி பார்த்தாரு. ஒரு 20-25 நாள் இருக்கும் சார். சொல்லுங்க ஃபாதர். ஏய் ராஸ்கல், இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? பேப்பர்லாம் கிழிச்சு போட்டு இன்னும் அதே கதையை தான் எழுதிக்கிட்டு இருக்கிறியா? என்ன மாத்திக்க முடியல ஃபாதர். ஸ்டோரி ரைட்டிங் இஸ் அன் ஆர்ட், அது ஒரு கலை. இத்தனை கதை எழுதியிருக்க, உன் பேரில் இத்தனை புத்தகங்கள் வந்திருக்கு, ஆனால் இன்னும் கிழிச்சு போட்டு தான் எழுதிக்கிட்டு இருக்க. சரி, உனக்கு புரியுற மாதிரியே நான் சொல்கிறேன். பெண்களும் நீ எழுதுகிற ஒவ்வொரு வரிகளும் ஒன்று தான், ரெண்டுமே இந்த பிரபஞ்சத்திற்கு ஈடானது. அந்த பிரபஞ்சத்தில் நீ அன்பை மட்டுமே கொடுத்துப்பார். நீ எழுதுகிற எழுத்தே உன்னை அடுத்த பக்கத்துக்கு தானாக எழுத்துட்டு போகும். சரி, நீ ரூமை விட்டு வெளியே போய் எவ்வளோ நாள் ஆச்சு? ஒரு 25 டேஸ். தனிமை என்ற ஒரு விடயம் ஒரு கலைஞனுக்கு எப்போதும் தேவை. ஆனால் அந்த தனிமை இதோ இங்க இருக்கிற இந்த 4 செவத்துக்குள்ள இருக்கக்கூடாது. வெளியே இருக்க நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருக்கல இயற்கை, அந்த பிரபஞ்சத்தோட நம்ம கலந்து ஒரு தனிமையில இருக்கும் பொழுதுதான் உனக்குண்டான வழியும் உனக்குண்டான அன்பும் கிடைக்கும். ஃபாதர், பட் டைம் இஸ் நியர்லி 12. நான் எப்படி வெளியில போறது? நீ போறியா இல்ல உன் கழுத்தை புடிச்சு நான் வெளியே தள்ளவா? போட, போ, போயிட்டு வந்து பாரு. நீ எழுதுற ஒவ்வொரு எழுத்துக்களும் புதுமையா இருக்கும். நீ எழுதுகிற ஒவ்வொரு எழுத்துக்களும் புதுமையா இருக்கும். நீ எழுதுகிற ஒவ்வொரு எழுத்துக்களும் புதுமையா இருக்கும். சரியா சொல்லணும் அப்படின்னா அந்த பொண்ணு இறந்து போக இன்னும் 15-20 நிமிஷத்துக்கு முன்னாடிதான் இவங்க ரெண்டு பேரும் பேசினாங்க சார். இங்கிருந்து தான் சார் மொத்த பிரச்சனையும் ஆரம்பிச்சது. இந்த திருக்குறளை நான் உங்ககிட்ட பல முறை சொல்லியிருக்கேன், இன்னொரு தடவையும் சொல்றேன் கேளு. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. உள்ளுவ அப்படிங்கிறது வந்து நம்ம மனசுல என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், நம்ம மனசுல நினைக்கிறது எப்பவுமே உயர்வாகவே இருக்கணுங்கிறாரு. அப்படி மனசுல நினைச்சது நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். ஆனால் எப்போதும் உயர்வாக நினச்சது நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு உன் மனசில் நீ நினச்சிட்டு இருக்கிற உயர்வான விஷயத்த என்றைக்கும் மாத்திராத, ஒரு படி கீழே வந்தும் யோசிச்சிடாத. அதைத்தான் மற்றது தள்ளினும் தள்ளாமையது அப்படின்னு சொல்லி 2000 வருஷங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். இன்னும் எத்தனை நாள் இந்த தோளில் சாஞ்சு தூங்குவ? கொஞ்ச நாள்ல குட்டி பாப்பா வந்துடும்ல, அவங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கணும் சிவா. அவங்களெல்லாம் என் கையில தாங்குவேன். இருக்கிற கதை எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும்? என்ன வேலை எழுதியிருக்க? நீங்க முதல்ல என் ஆபீஸ்க்கு வந்தீங்க, அப்போ நீ கதை சொல்லும் போது நான் உன்னை பார்த்தேன். அப்போ அங்கிருந்து எழுத ஆரம்பிச்சேன். அப்புறம் நீ போகிற இடம்லாம் நான் உன் பின்னாடியே வந்தேன். அதுவும் இருக்கு. நீ கீழே விழுந்தப்போ மொத மொத உன்னை தொட்டு தூக்கி விட்டனே, அதுவும் இருக்கு. உனக்காக எங்கள் வீட்டில் இருக்கவங்களெல்லாம் எதிர்த்துட்டு உன் கூடையே வந்தேன்ல, அது எல்லாமே இருக்கு. இந்த கதை புஸ்தகம் வந்தால் எல்லாருக்குமே பிடிக்குமா? கண்டிப்பாக பிடிக்கும் சிவா.
லவ் இஸ் மேடப் ஆஃப் ட்ரூ சோல்ஸ். வி ஆர் தி ட்ரூ சோல்ஸ். ஒரு நிமிஷம் சிவா, கேண்டில் அணிய போது இன்னும் ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுறேன். அபர்ணா, என்னாச்சு அபர்ணா? ப்ளீஸ் விளையாடாத அபர்ணா, பேசு அபர்ணா. அபர்ணா, 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 ஐயோ ஐயோ அபர்ணா, ஐயோ அபர்ணா, ஐயோ அபர்ணா, 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 ஐ அபர்ணா, 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 அபர்ணா. அந்த டீ கடைக்காரன் கடையை மூடும்போது உங்கள் அண்ணன் வெளியே போயிருக்கான். அதே மாதிரி அடுத்த நாள் காலில் கடை திறக்கும்போது உங்கள் அண்ணன் உள்ளே போயிருக்கான். எங்கள் அண்ணன் காலையில் வரும்போது தான் சார் டீ கடைக்காரு மறுபடியும் பார்த்துருக்காரு. ஃபாதரும் அந்த பொண்ணு இறந்து போனதை பற்றி எதுவுமே சொல்லலை சார் அவன்கிட்ட. ஆனால் சொல்ல வேண்டிய நிலமும் வந்துருச்சு சார். அந்த பொண்ணு எழுதுனா பாதி கதை தான் இருக்குது, மிச்ச பாதி இன்னும் எழுதலை, முடிக்கணும். முடிச்சு கொடுத்தாதான் அவங்கள பற்றி வெளியே தெரியும். அதனால தான் ஸ்டோரியை இவங்கிட்ட கொடுக்கலாம், என் அண்ணன் கிட்ட கொடுக்கலான்னு முடிவு பண்ணார். ஃபாதர் கால் பண்ணி சொன்னார் சார், அந்த பொண்ணு இறந்து போனதை பற்றியும் அந்த புக்கு பாதிலேயே நிற்கிது இதை பற்றியும். அப்படி பார்க்க போனால் உங்கள் அண்ணனும் சிவாவும் மீட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த அன்னைக்கு நைட்டு சிவா சூசைட் பண்ணியிருக்கான். அந்த அன்னைக்கு மத்தியம் சார், அவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டது அந்த அன்னைக்கு மத்தியம். ஃபாதர் சொன்னாரு என்னாச்சு? உங்க கதையில எனக்கு ரொம்ப விருப்பம் சார். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் இருக்கும் உங்கள் கதையை சொல்லலாம்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் போயிருந்தேன். அப்போ தான் அபர்ணா அவங்க என்னை பார்த்துட்டாங்க. அது சில நாளில் காதல மாறிடுச்சு. அவங்க வீட்டில் எல்லாருமே எதிர்த்தாங்க. இருந்தாலும் அவ எல்லாத்தையுமே எதிர்த்துட்டு என் கூட வந்தா. நான் கேட்டேன் ஏன் அப்படின்னு. உன் வாழ்க்கையில் நான் ஒரு ஒளியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் அவளுக்கு ஒரு நம்பிக்கை, எப்படியாச்சு அவள் வீட்டில் இருந்து அவளை பார்க்க வருவான்னு. வந்தாங்க, ஒரு நாள் வந்தாங்க. அவள் இறந்து போனதுக்கப்புறம் அவள் பணத்தை பார்க்க ஒரு நாள் வந்தாங்க. அப்போ அவள் அப்பாவோட கோபம், சோகம், அனல் அப்படியே என் மேலே பட்டுச்சு. அவர் என்னை பார்த்து கொண்டியடா அப்படின்னு சொன்னார். அந்த நேரத்தில் என்னால் பதில் சொல்ல முடியலை. ஆனால் நான் கொல்லலை சார். அன்னைக்கு சாயந்தரமே அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான் சார். அபர்ணா, இந்த உலகத்திலே எனக்கு வெளிச்சமாக இருந்தது நீ ஒருத்தி மட்டும்தான். எனக்கு தெரியும் இந்த முடிவு நீ கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டேன். ஆனால் நீ போனதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் எந்த ஒரு வெளிச்சமும் இல்லை. பறக்க போகிற அந்த குழந்தைக்கு வச்சிருந்த தொட்டில் எனக்கு உன் கூடவே இருக்கணும் போல இருக்கு. கூடவே இருக்கணும். என்ன மன்னிச்சிட்டு அதில் ஏறி சூசைட் பண்ணிக்கிட்டேன் சார். செத்துட்டான், செத்துட்டான். அவர் இன்னும் உயிரோடு இருக்கான் நம்பிக்கையில் அவன் இன்னும் கதை எழுதிக்கிட்டு இருக்கான். இன்னும் அதை எழுதிக்கிட்டு இருக்கான்.
ஃபஸ்ட் டைம் ஐ ஹவ் டன் த ஸ்டோரி வெரி சூன் ஃபாதர் நான் அந்த ஸ்டோரியை முடிச்சிட்டேன் சிவா சொன்ன மாதிரியே நான் முடிச்சிட்டேன் கொஞ்ச நாளில் அவனே கண்டுபிடிச்சான் ஃபாதர் ஒரு நிமிஷம் இருங்க நான் திரும்பி கூப்பிடுறேன் சிவா கடைசி பக்கத்தில் தான் சூசைட் பண்ணிக்க போகிறான்னு பிரைல் லாங்குவேஜில் எழுதியிருந்தான் சார் அது எங்கள் அண்ணன் முழு ஸ்டோரியும் முடித்ததுக்கப்புறம் தான் சார் பார்த்தான் ஃபாதரும் அவர் இறந்து போனதை பற்றி சொல்ல வேணான்னு சொல்லிட்டாரு அவன் ஸ்டோரியை முடிக்கட்டோன்னு சொன்னார் அதே மாதிரி அவன் ஸ்டோரியை முடித்தான் சார் ஸ்டோரி நல்லா எழுதுனான் ரொம்ப நல்லா எழுதுனான் அதில் ஒரு மாற்றம் கொண்டு வந்தான் அந்த வெளிச்சத்தை கொண்டு வர உள்ள போன அந்த பொண்ணு வெளியே உயிரோட வந்த மாதிரி கதை எழுதுனா சார் ஒன்றும் இல்லை சிவா வெளிச்சம் வந்துருச்சு நான் திரும்ப வந்துட்டேன் அந்த பொண்ணுக்கு பிரசவ வலி வர மாதிரி எழுதுனா சார் 10 மாதம் கழிச்சு பிரசவ வலி வருது ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க அப்பா அம்மா பிரிஞ்சு போன அப்பா அம்மால கூட வந்துட்டாங்க இவன் இவன் கையை போய் பிடிச்சிக்கிட்டு இருக்கா மனைவி பிடிச்சிக்கிட்டு இருக்கா போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறாங்க உள்ளே கொண்டு போகிறாங்க டாக்டர் சிவா மட்டும் உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க கையை பிடிச்ச மாதிரியே இருக்கா சார் கையை விட மாட்டான் சார் அவர்னா அப்படி வழியில் துடிக்கிறா திடீர்னு ஒரு நர்ஸ் திடீர்னு வந்து கையெல்லாம் பிரிச்சு விட்றான் இவனுக்கு பதட்டம் இதையெல்லாம் துடிக்குது என்னாச்சுன்னு இதையெல்லாம் துடிக்குது என்னாச்சுன்னே தெரியல அவனுக்கு அவனோட இதய துடிப்பு மட்டும் தான் கேட்குது அந்தளவுக்கு பதட்டமாயிட்டான் ஒன்றுமே கேட்க மாட்டேது திடீர்னு ஒரு டாக்டர் வந்து அவன் கையை பிடிக்கிறாங்க எல்லா சத்தமும் கம்மியாகுது ஒரே ஒரு ஒலி கேட்குது அவன் இதய துடிப்பு கூட சேர்ந்து இன்னொரு இதய துடிப்பும் கேட்குது அந்த குழந்தை ரத்தத்தோட அவன் கையில அவங்களெல்லாம் என் கையிலே தாங்குவேன் அவன் பதட்டமெல்லாம் கம்மியாகி அந்த குழந்தையோட சத்தம் மட்டும் கேட்டுச்சு சார் எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார் சார் கடவுள் வந்து ஒரு பெரிய ஒரு கதை எழுதுறாருன்னு அந்த கதையில வர பாத்திரம் தான் நம்மனு சொல்லுவார் சார் அப்ப எங்க அண்ணன் ஒரு கதை எழுதியிருக்கான் அப்ப அவன் கடவுள் சார் அவன் கதையில வந்த பாத்திரம் இங்கே இருந்துருச்சு கடவுள் எழுதின கதையில் இருந்துருச்சு அப்போ அவன் எழுதின கதையில் உயிர் வாழ்ந்துட்டுருக்கும் சார் குழந்தையோட அவங்க எல்லாருமே உயிர் வாழ்ந்துட்டுருப்பாங்க சார் ரொம்ப நல்லவன் சார் ஒரு நல்லவன் இப்படி ஒரு கதை எழுதுவானா சார் இப்படிப்பட்ட ஒரு கதை எழுதுவானா சார் அழகான ஒரு கதை எழுதுனான் சார் தம்பி உனக்கு யாருமே சந்தேகம் இருக்காப்பா இவங்க பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 22 வருஷம் முன்னாடி இருக்கும் சார் சென்னை ஜிஹெச்ல ஒரு குழந்தை பிறந்துச்சு எப்படியோ அந்த சவத்துக்கு உயிர் கொடுத்துட்டு அவ இறந்து போயிட்டா அந்த குழந்தை அவங்க அப்பாவோட தோல்ல இருக்கு இன்னொரு பையன் அவங்க அப்பாவோட கையை பிடிச்சிட்டு இருக்கான் அப்படியே சாஞ்சுக்கிட்டு இருக்கான் இன்னொரு கை ஒரு சைக்கிளை பிடிச்சி தள்ளிட்டு போயிட்டு இருக்கு சைக்கிளுக்கு பின்னாடி போனோம் சார் இறந்து போன அவங்க அம்மாவோட போனோம் சார் ஒரு 10 வருஷம் போச்சு சார் அவங்க அப்பாவுக்கு கேன்சர் கொடுத்தான் வயிற்று புற்று நோயை கொடுத்தான் எரியும் உடம்புலாம் எரியும் தகத்தகன்னு எரியும் கிளம்புனா சார் அந்த பெரிய பையன் கடன் வாங்கிட்டு எப்படியாச்சு நம்ம அப்பாவை காப்பாற்றிடலான்னு கிளம்புனா சார் கூட பையன் இருக்கான் சார் சின்ன பையன் கூட இருந்த அப்பாவை பார்த்துக்கலான்னு ஆசை அவனுக்கு
அப்பா மேலே அவ்வளோ பாசம். அவன் பேக்கெட்டில் ஒரு ரூபா இருக்கு சார். அந்த ஒரு ரூபா எடுத்துட்டு கடைக்கு பேச வாங்கிடலாம், அப்பாவை சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். போகிறான், கடை கடையாக போகிறான். ரொம்ப தூரம் போயிட்டான். திரும்பி வரணுமே, அப்பாவை பார்த்துக்கணுமே. வாசப்படியில் கால் எடுத்து வைக்கிறான் சார். ரத்தம் அவன் மூஞ்சியில் ரத்தம் பார்க்குறான். இப்படி பார்க்குறான், அவங்க அப்பா செத்துட்டாரு, கீழே உடந்து செத்துட்டாரு, ரத்தம் வந்து எடுத்திருக்காரு, ரத்தம் அப்படியே வாசப்படி வரைக்கும் வந்திருக்கு ரத்தம் சார். அவனை தூக்கி விழுத்த அப்பாவோட ரத்தம் சார். பக்கத்து வீட்டுக்காரங்கள பார்த்துட்டு அந்த பெரிய பையனுக்கு கால் பண்ணுறாங்க. திரும்பி வந்தாங்க சார், ரெண்டு பேரும் திரும்பி வந்தாங்க. அவங்க அப்பாவோட ஆசைப்படியே, எப்படியாச்சு என்னையா என்ன இப்படியா குளிராக இருக்கிற இடத்துல வச்சுருங்கடான்னு சொன்னார். ஒரு ஃப்ரீசர் பாக்ஸோடு வந்தாங்க சார். அவங்க அப்பாவோட பணத்தை எடுத்து வைக்க உள்ளே எடுத்து வச்சாங்க சார். அவங்க அப்பாவோட ஆசை நிறைவேறிடுச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தார் நம்ம ஃபாதர். அந்த ரெண்டு பசங்களையும் தத்தெடுத்துக்கிட்டார். அப்போ தான் ஃபாதர் ஒரு நாள் சொன்னார், இந்த மாதிரி ஒரு புக்கை வந்து காம்படிஷனுக்கு வருது, இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து எழுத கொடுத்துருக்கேன். என் மூலம் சும்மா இல்லை சார், எல்லா பக்கத்தையும் பார்த்துருக்கேன். சும்மா இருக்குமா சார், ரொம்ப யோசிச்சு சார், ஒரே ஒரு முடிவு தான் சார் எடுத்தேன், கொலை பண்ணிடலான்னு. கண்டிப்பாக அடுத்தது அந்த புக்கு எங்கள் அண்ணன்கிட்ட தான் வரும்னு யோசித்தேன் சார். அதே மாதிரி கிளம்பி போனேன் சார். அந்த மெயினை ஆஃப் பண்ணேன் சார். கொலை பண்ணலாமா வேணாமா, கொலை பண்ணலாமா வேணாமா, பாவம் அவங்கள எப்படி கொலை பண்ணுறது. ஆனால் எனக்கு வேண்டியவங்க எல்லோரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க சார். விட்டா இறந்துருவாங்க சார், அந்தளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. காப்பாற்றணுமே, கொஞ்ச நேரம் ஆச்சு. ஸோ கிளம்பி போயிடலாம் அப்படி எந்திரிச்சேன் சார். என்னடா நெட்டி பார்த்தா அந்த பொண்ணு கீழே கிடக்கு சார், ரத்தம் ஃபுல்லாக ரத்தமாக உடஞ்சி கிடக்குது சார். ஆனால் மறுபடியும் யோசித்தேன் சார், எனக்குள்ளே இருக்கிற யோசித்தேன் சார். உயிர் இருந்துச்சு சார் அந்த பொண்ணுக்கு. குருடனுக்கு அவனுக்கு என்ன நடந்துச்சுனே தெரில, அங்கே உட்காந்துருக்கான், அவனுக்கு என்ன நடந்துச்சுனே தெரில. நான் உள்ளே போய் அந்த பொண்ணோட தலையை பிடிச்சி அடித்தேன் சார், கத்துனா. அப்போ அவனுக்கு சத்தம் கேட்டுருச்சு, நான் எந்திரிச்சு ஓடிட்டேன் சார். அந்த புக்கை அந்த குருடை எங்கள் அண்ணன்கிட்டே கொண்டு வந்து கொடுத்துட்டான் சார். அப்போ நான் இனிமேல் வர காசில் எங்களுக்கு வரும், இனிமேல் வர ட்ரீட்மெண்ட்டில் அவருக்கு பண்ணிக்கலாம், கடனெல்லாம் முடிச்சிடலாம் சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. எனக்குள்ளே இருக்கிறவன் இப்போ அழுகிறான் சார், அழுகிறான். போய் கெஞ்சலான்னு போனோம் சார். நான் பார்க்குறேன், தூக்க போட்டலாம் அப்படின்னு நின்றுட்டுருக்கான் சார். நான் வந்தது கூட அவருக்கு தெரியாதுல்ல சார், பார்வை இருந்தால் எப்படியோ அவன் என்னை கண்டுபிடிச்சிருப்பான்ல சார். எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில சார், போய் காப்பாத்துறதா காலில் விழுகிறதா எதுவுமே தெரில சார். நின்று பார்த்தேன் சார், அந்த மனுஷன் தூக்க போட்டு சாகிறத நின்று பார்த்தேன் சார். எனக்கு ஒரு பயம், நான் போய் சொல்லி அந்த ஆள் அழுது ஏதோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நம்ம நினச்சதெல்லாம் தப்பா போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பயம். அதனால தூக்க போகிறது அப்படின்னு நின்று பார்த்தேன் சார். இந்த மனுஷன் அப்படியே தொங்கிட்டுருந்தான் சார். ஆனால் அவன் காலில் விழுந்து இறந்து போனதுக்கப்புறம் இறந்ததுக்கப்புறம் போய் காலில் விழுந்து கஞ்சி கலை பிடிச்சி தம்பி, உனக்கு யாரு மேலே சந்தேகம் இருக்காப்பா? இவங்க பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி உனக்கு யாரு மேலே சந்தேகம் இருக்கா? சொல்லுப்பா, நான் ஐயாட்ட சொல்லி விசாரிக்க சொல்கிறேன். யோ வெயிட்டு, இந்த பையன் சொல்கிறத பார்த்தா நம்ம தான் ஏதோ தப்புன்ட்டோம் போல். நீ ஒன்று பண்ணு, அந்த பையனை போய் ட்ராப் பண்ணிவிட்டு சீக்கிரம் திரும்பி வா. அந்த பையனை ரிலீஸ் பண்ணுற டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணணும், சீக்கிரம் வா. இட்ஸ் பீன் 10 இயர்ஸ், 10 வருஷம் ஆகிடுச்சு. எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தா அந்த பழைய நினைவுகள் எல்லாம் யோசிச்சு பார்த்து எழுதிட்டு இருப்பேன். அந்த கேஸ் மர்டர் இல்லை, ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க.
அண்ணனோட புக் வெளியே வந்துச்சு. ஃபாதருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம், லோன்ல இருந்து வீட்டை திருப்பி எடுத்துட்டோம். கொஞ்ச நாள் கழிச்சு ஃபாதர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இக்கிகை அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. இக்கிகை ஒரு ஜாப்பனீஸ் வேர்ட். இக்கிகைனா ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சிருக்கு, அந்த விஷயம் நமக்கு நல்லாவும் வருது, அதை வச்சு சம்பாதிக்கவும் முடியும், அதே மாதிரி மக்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா அதுதான் நம்மளோட இக்கிகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் தலைகீழி யோசிச்சேன், மக்களுக்கு தேவைப்படுறது என்னன்னு யோசிச்சேன். மக்களுக்கு எப்பயுமே தேவைப்படுறது ஒரு அமைதியான வாழ்க்கை, ஒரு பீஸ்ஃபுல் லைஃப், எந்த ஒரு தொல்லையும் இல்லாமல் வாழணும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த சொசைட்டியில் இருக்கிற ஒவ்வொரு ஈவிலையும் கொல்லணும்னு ஆசைப்பட்டேன். கொன்ன இருக்கிற பல ஈவில்ஸை நான் கொன்னேன். 10 வருஷத்தில் 14 கொலை பண்ணேன். எல்லாருமே இந்த சொசைட்டியில் சட்டத்துக்கிட்ட மாட்டாத ஈவில்ஸ், ரேபிஸ், லஞ்சம் வாங்குறவன், போலீஸ், டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரை கொல்ல ஆரம்பித்தேன். மொத்தம் 14 கொலையில் வந்து நிற்கிது. ஒரு நாள் கண்டிப்பாக இந்த சட்டத்துக்கிட்ட நானும் மாட்டுவேன். ஏன்னா ஏதோ ஒரு நாள் நானும் இந்த சட்டத்திலிருந்து தப்பிச்சவன் தானே. நானும் ஒரு வகையில் ஈவில் தான். ஆனால் அவங்களுக்கும் எனக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. நான் வேட்டையாடுனது பசிக்காக, என் பாவத்தை இது மூலமாக கழிச்சிக்கிட்டு இருக்கேன் நம்புகிறேன். அப்புறம் நாளைக்கு ஒரு நியூஸ் பார்ப்பீங்க, மர்ம முறையில் ஒரு காவலர் கொலைன்னு நாளைக்கு பார்ப்பீங்க.